வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது 1:50 இடவிளக்கப்படத்தில் இருக்கின்ற பௌதீக பண்பாட்டு அம்சங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். இந்த பௌதீக பண்பாட்டு அம்சங்களை பிரதான பகுதிகள் ஊடாக அதில் என்னென்ன பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் அடையாளப்படுத்தப்பட போகின்றது என்பது பற்றியும் தான் உங்களுக்கு கூறப்போகிறேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள. முதல்ல பௌதீக அம்சம் என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். புவி மேற்பரப்பின் மீது இயற்கையாக உருவாகி இருக்கிற அனைத்து அம்சங்களையும் நாங்கள் பௌதீக அம்சம் என்ற வரையறைக்குள்ளே கொண்டு வருவோம். இந்த பௌதீக அம்சங்கள் 4 வகையில் வந்து வகைப்படுத்தி காட்ட போகிறோம். 1 வந்து தரித்தோட்டு அம்சங்கள், 2 நீர் வடிகால் அம்சங்கள், 3 கரையோர அம்சங்கள், 4 இயற்கை தாவரங்கள் என்றது இருந்தது. முதலாவதாக தரித்தோட்டு அம்சங்கள் பற்றி நாங்கள் பார்ப்போம். புவி மேற்பரப்பில் பல்வேறுபட்ட புவி வெளியுறவியல் அம்சங்கள் 1:50 இடவிளக்கப்படங்களில் சம உயரக்கோடுகள் மூலம்தான் காட்டப்படும். ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய உயரங்களை அளந்து சமனான உயரமுள்ள இடங்களை இணைத்து வரைகின்ற பகுதியாகத்தான் சம உயரக்கோடு காணப்படுகின்றது. சம உயரக்கோடு ஒன்றினுடைய உயரத்துக்கு ஏற்ப அங்கே வந்து பெருமானங்கள் குறித்து காட்டப்படும். சம உயரக்கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி கிட்டத்தட்ட 20 மீட்டர்களாக இருக்கும். 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர்களை காட்டுகின்ற பிரதான சமவயர கோடுகள் கபில நிறத்தில் தடித்த கோடுகளாகத்தான் காட்டப்படும். இவ்வாறான பிரதான சமவயர கோடுகள் 2க்கிடையேயான இடைவெளி 20 மீட்டர்களாக கணிக்கப்படும். இந்த சம உயர கோடுகள் மலைப்பாங்கான பகுதிகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர் என பிரதான சமவயர கோடுகள் மாத்திரம் பெயரிடப்பட்டுள்ளதோடு 2 சமவயரக்கோடுகளுக்கு இடையான இடைவெளி என்ற அடிப்படையில் தான் அந்த சமவயரக்கோடு பெருமானத்தை நாங்கள் தீர்மானித்து கொள்ளலாம். பரந்த தாழ்நில பிரதேசங்களையும் சமவயரக்கோடுகள் வந்து வரையப்படும். அந்த சமவயரக்கோடுகளுக்கு இடையான இடைவெளி அகன்று அமைஞ்சிருக்கும். மலைப்பாங்கான சமவயரக்கோடுகள் வந்து நெருக்கமாக காணப்படும். தாழ்நில பிரதேசங்களில் சமவயரக்கோடுகளுக்கு இடையான இடைவெளி அகன்று இருக்கிறதால பிரதேசத்தினுடைய உயரம் தொடர்பாக அறிவினை பெறுறதுக்கு இட உயரம் என்று காட்டப்படும். அந்த இட உயரம் மலை சிகரங்கண்ட உயரமாகவும் கணிக்கப்படும். அதை வந்து திரிகோண கணித நிலையம் மூலம்தான் நாங்கள் காட்டிக்கொள்வோம். இடவிளக்க படம் ஒன்றினுடைய புற எல்லை தகவல்களில் காட்டப்பட்டிருக்கின்ற நியம குறியீடுகளும் சமவயரக்கோடுகள் தொடர்பான தகவல்களும் அதில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சமவயர கோடுகள் பரம்பியுள்ள விதம், உயரம் அவற்றுக்கிடையே அதை பேஸ் பண்ணி நாங்கள் பார்க்குற போது சமவெளிகள், மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள், சுவடுகள், சாய்வுகள் போன்ற நில உருவங்களை அந்த சமவயர கோட்டு இடைவெளிகள் கூட நாங்கள் புதிதாக அடையாளப்படுத்திக் கொள்ளப்பட்ட நில உருவமாக பார்த்து கொள்ளலாம். தரித்தோட்டு அம்சங்களாக என்னென்ன விஷயங்கள் அந்த 1:50 இடவிளக்கப்படத்தில் இருக்குது என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தாழ் நிலங்கள், தொடரலை நிலங்கள், உயர்நிலங்கள், பள்ளத்தாக்குகள், சுவடுகள், மலைத்தொடர்கள், மலை உச்சிகள், தனி குன்றுகள், கூம்பு குன்றுகள், சாய்வுகள், அந்த சாய்வுகளில் வந்து வெவ்வேறான வகை சாய்வுகள் போன்றன உள்ளடங்கப்படும். கணவாய்கள் முதலானவை வந்து அதில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட பௌதீக நில உருவங்களாக காணப்படும். அடுத்து நீர் வடிகால் அம்சங்கள் பற்றி நாங்கள் பார்ப்போம். ஒரு ஆறு மலை பிரதேசத்தில் இருந்து ஒரு சிறிய விளையருவிகளை ஆரம்பிக்கும். அது பல விளையருவிகள் ஒன்று சேர்வதால் கிளையருவிகள் என்றது உருவாகும். கிளையருவிகள் ஒன்று சேர்வதால் அது வந்து பிரதான நதி என்ற ஒன்றை தோற்றுவிக்கும். பிரதான நதியும் அதனோடு இணைந்து கிளை நதிகளும், கிளை நதிகளோடு இணைந்து சிறிய விளையருவிகளும் ஒன்று சேருகின்ற போது அது நதி தொகுதி என்று சொல்லி அழைக்கப்படும். இவ்வாறாக இலங்கையில் 103 பிரதான நதி தொகுதிகள் காணப்படுகின்றது. நதிகளில் பெரும்பாலானது மத்திய மலைநாட்டிலிருந்து ஆரம்பித்து சூழ உள்ள தாழ்நில பகுதி ஊடாக தரைத்தோட்ட வேறுபாடுக்கு ஏற்ப பாய்ந்து தீவினுடைய பல்வேறு பகுதி ஊடாக சென்று கடலோடு கலைக்கின்றது. இப்படி மத்திய மலைநாட்டிலிருந்து ஓடி வருகின்ற நதிகள் 2 மலைத்தொடர்கள் ஊடாக அல்லது 2 உயர்நிலத்தின் ஊடாக செல்கின்ற போது பள்ளத்தாக்கு என்ற ஒரு விஷயம் வந்து அங்கே தோற்றுவிக்கப்படும். அந்த பள்ளத்தாக்கின் ஊடாக செல்கின்ற போதுதான் நீர் வடிகால் பாங்குகள் ஆங்காங்கே உருவாகும்.
இவ்வாறான நீர் வடிகால் பாங்குகளை நாங்கள் பார்க்கின்ற போது நீரேந்து பிரதேசம், நீர் பிரிமேடு, நீர் வீழ்ச்சிகள், வியாந்தர் வளைவுகள், சதுப்பு நிலங்கள், பின்னிய ஆறுகள், கிளையாறுகள், மற்றது வடிகால் பாங்குகள் போன்றனவும் அங்கே கிடைக்கப்பெறும். வடிகால் பாங்குகள் என்ற ரீதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன வடிகால் பாங்குகள் இருக்குன்னு சொன்னால் ஆறை வடிகால் பாங்குகள், மரநிகர் வடிகால் அமைப்புகள், சட்டத்தட்டு வடிகால் அமைப்புகள், அதை வந்து அலியடைப்பு வடிகால் என்று சொல்லியும் அழைத்து கொள்ளுவாங்க. அடுத்து இந்த 1:50,000 இடவிளக்க படங்களில் இருக்கிற அடுத்த மிகப்பெரிய ஒரு பகுதி கரையோர அம்சங்கள். 1:50,000 இந்த இடவிளக்க படங்களில் கரையோர அம்சங்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. கடல் நீரேரி, குடாக்கள், முனைகள், மணல் மேடுகள், ஆற்றுமுக தீவுகள் போன்றன கரையோர பகுதிகளினுடைய பிரதான பௌதீக அம்சங்களாக காணப்படும். கரையோரங்கள் அரிக்கப்படுதல், அடையல்கள் படியவிடப்படுதல் போன்ற செயல்முறை காரணமாக இந்த நில உருவங்கள் ஆங்காங்கே உருவாகி இருக்கின்றது. நாட்டினுடைய உட்பகுதியில் இருந்து பாய்கின்ற நதிகள், கரையோர பாறைகளுடைய தன்மைகள், கடல் அலைகின்ற செல்வாக்கு காரணமாக கரையோர நில உருவங்கள் உருவாவதில் பல்வேறுபட்ட காரணங்களை செலுத்தி இருக்கின்றது. இவ்வாறான கரையோர பகுதி நில உருவங்களாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் தீவுகள், முனைகள், கடல் நீர் ஏரிகள், ஆற்று முகங்கள், மணற்தடை, குடாக்கள் போன்றன காணப்படுகின்றது. இந்த தீவுகளுக்கு இலங்கையில் சிறந்த உதாரணங்களாக இலங்கையின் தென்மேற்கு பிரதேச கரையோரங்களை அண்மித்த சிறிய தீவுகள் ஊர்காவற்துறை, நெடுந்தீவு, நைனாதீவு, பும்புடு தீவு போன்றனவற்றை தீவுகளாக நாங்கள் கருதி கொள்ளலாம். முனைகள் என்ற ரீதியில் தேவேந்திர முனை, கருத்துத்துறை முனை, சங்கமன் கந்த முனை போன்றவற்றினை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். கடல் நீரேரி என்ற வகையில் நீர் கொழும்பு கடல் நீரேரி, புத்தள கடல் நீரேரி, மட்டக்களப்பு கடல் நீரேரி போன்றவற்றினை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். குடாக்கள் என்ற ரீதியில் அருகம் குடா, கொட்டியார குடா, வெளிகம குடா போன்றவற்றினை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். முதல்ல நாங்கள் பௌதிக அம்சங்களை பற்றி பார்த்தோம். அந்த பௌதிக அம்சங்களை 4 வகைக்குள்ளே உள்ளடக்கி நான் கூறியிருந்தேன். அடுத்து பண்பாட்டு அம்சங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ள விடயங்களையும் அங்கு உருவாக்கிய அம்சங்களையும் தான் நாங்கள் பண்பாட்டு அம்சங்கள் என்று சொல்லி வரையறை செஞ்சு கொள்ளலாம். 1:50,000 இடவிளக்க படங்களில் பட குறியீட்டு விளக்கத்தில் எல்லைகள், சுற்றுலா பயண தகவல்கள், வீதிகள், புகையிரத பாதைகள் ஆகிய பிரிவுகளின் கீழே இந்த பண்பாட்டு அம்சங்கள் வந்து வரையறை செய்து காட்டப்படும். நீர் வடிகால், இயற்கை தாவரங்கள் மற்றும் ஏனைய அம்சங்கள் என்ற பிரிவுகளின் கீழே சில பண்பாட்டு அம்சங்களும் அடையாளப்படுத்தப்படும். முதல்ல எல்லை வகை பற்றி நாங்கள் பார்ப்போம். 1:50,000 இடவிளக்க படத்தில் அனைத்து நிர்வாக எல்லைகளும் சிவப்பு நிறத்தாலும் பல்வேறு குறியீடுகளினாலும் குறித்து காட்டப்படும். அந்த எல்லைகளில் பாதுகாக்கப்பட்ட வன எல்லையும் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாக்கப்பட்ட வன எல்லையுள் அடங்குவது பௌதீக சுற்றாடலுக்குரிய ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கின்றது. இந்த எல்லைகளை படங்களில் மாத்திரம்தான் நாங்கள் காணலாம். உண்மையான நிலப்பிரதேசத்தில் அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியாது. இந்த நிர்வாக எல்லைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது நிர்வாக எல்லைகளை பிரிக்கின்ற எல்லைகளாக நதிகள், மலைத்தொடர்கள் போன்றன அடையாளப்படுத்தப்படும். அடுத்து நாங்கள் சுற்றுலா தகவல் பற்றி பார்ப்போம். சுற்றுலா பயணிகளுக்கு என்று சொல்லி தேவையான தகவல்களுக்கு விடுதிகள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் போன்றன அந்த இடவிளக்க படங்களில் குறியீட்டு, அதாவது குறிச்சு காட்டப்பட்டிருக்கு. படங்களை வாசிக்கின்ற போது ஒவ்வொரு அம்சங்களையும் முன்வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள குறியீடுகள், நிறங்கள் தொடர்பாக நாங்கள் கண்டிப்பாக மைண்டில் அதை வச்சுக்கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் வீதிகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து பிரதான வீதிகள், அதுகளை நாங்கள் அடக்கிக் கொள்ளலாம். அடுத்து புகையிரத நிலைய வீதிகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். அண்மை காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற அதிவேக பெருந்தற்களை குறிக்கின்ற குறியீடுகள் இந்த படங்களில் வந்து தற்பொழுது உள்ளடக்கப்படவில்லை. எவ்வாறாயினும் இனிவரும் காலங்களில் தயாரிக்கப்படுற படங்களில் அந்த அதிவேக ஹைவேயினுடைய சிம்பல்ஸும் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு உள்ளடக்கப்படும். அடுத்த பண்பாட்டு அம்சம் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற போது நீர் விநியோகம் தொடர்பான பண்பாட்டு அம்சங்கள். ஒரு பிரதேசத்தில் நீர் விநியோகத்தின் கீழே அடங்குகின்ற பண்பாட்டு அம்சங்களாக குளங்கள், கால்வாய்கள் போன்றன காணப்படும். வடிகால் அமைப்பு என்பதன் கீழே இந்த குறியீடுகள் வந்து வகுக்கப்பட்டு காணப்படும்.
அடுத்த பண்பாட்டு அம்சம் பயிர் நிலங்கள். பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள அடங்குகின்ற பயிர் நிலங்கள் இடவிளக்க படங்களில் தாவரங்கள் என்ற தலைப்பின் கீழே தான் காட்டப்படும். முக்கியம் பெறுகின்ற பயிராக பார்த்தோம் என்று சொன்னால் நெல், தென்னை, ரப்பர், ஏனைய பயிர்கள், வீட்டு தோட்டங்கள் என்பன அடையாளப்படுத்தப்படும். இதற்கேற்ப அதற்குரிய நிறங்களும் ஆங்காங்கே குறிக்கப்படும். நெற்பயிர் செய்கைக்கு பச்சை நிறமும், வீட்டு தோட்டத்தினை காட்டுவதற்கு மஞ்சள் நிறமும், ஏனைய பயிர்களை காட்ட மஞ்சள் நிற பின்னணியில் குறித்த குறியீடினுடைய பயிர்களும் வந்து அங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படும். படமாக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசத்தில் நிலத்தோட்டத்தினை விளக்குகின்ற போது அனைத்து பயிர் வகைகளையும் குறியீடு மூலம் சரியாக நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அடுத்த பண்பாட்டு அம்சமாக விசேட கட்டிடங்கள். விசேட கட்டிடங்களை நாங்கள் எப்படி நாங்கள் வகைப்படுத்திக் கொள்வோம் சொன்னால் ஏனையவை என்ற ரீதியில் நாங்கள் இந்த விசேட கட்டிடங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்வோம். நிரந்தர கட்டிடங்கள் வந்து கருப்பு நிற சதுரத்தினாலும், விசேட கட்டிடங்கள் பெரிய கருப்பு சதுரத்தினாலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். விசேட கட்டிடங்களின் அருகில் அதன் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் குறியீடுகளினால் காட்டப்பட்டிருக்கும். இவை குறித்த பிரதேசத்துக்கு சேவை வழங்கும் சேவை நிலையங்களாகவோ அல்ல சமயஸ்தலங்களாகவோ காணப்படும். நகர பிரதேசங்களில் இளஞ்சிவப்பு நிறத்தினால் காட்டப்பட்டுள்ள பகுதிகள் பண்பாட்டு அம்சங்கள் என்ற ரீதியில் அங்கே அடையாளப்படுத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1:50,000 இடவிளக்க படத்தில் காணப்படுகின்ற பௌதீக பண்பாட்டு அம்சங்களை பெரிய கேட்டகரி என்றின் மூலம் வகைப்படுத்தி அதற்குள்ளே என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.